மீன ராசி நேயர்களே, வெற்றி உண்டு, நினைத்த காரியங்கள் நன்மையா முடியும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கவனம் என்பது தேவை. பேச்சு, கோபம், செயல்பாடுகள் இதெல்லாம் சில நேரங்கள் நீங்கள் சரியாக பண்ணால் கூட மற்றவர்களுக்கு அது தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சுவாமியினுடைய நாமங்கள் சொல்லிக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் அது நல்லதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசும் சுத்தப்படும், செயலும் சுத்தப்படக்கூடியதாக இருக்கும். சில எதிர்மறையான எண்ணங்கள் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்களுக்கு 10 எண்ணங்கள் கூட சேர்ந்து யோசிக்கும் பொழுது அந்த காரியத்தை தப்பாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், இறைவனை பற்றி சிந்தனைகள் பண்ணுங்கள், சத்காரியம் நல்ல காரியங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைக்கி மறைமுக எதிரிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.